வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பா நான் உங்கள் இசைக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்திலிருந்து கடந்த நவம்பர் மாதம் 27 நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலருக்கான தேர்வு முடிவுகள்ங்கிறது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்வை தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 295 தேர்வு மையங்கள்ல 299,820 பேர் தேர்வு இருந்தாங்க. இந்த தேர்வு எழுதுவதற்கு ஒரு 66,908 பேர் தேர்வு எழுதுவதற்கு வரல. ஸோ இது இந்த தேர்வுல கலந்து கொண்டவர்களுக்கான தேர்ச்சி பெற்ற விவரங்கிறது. ஸோ இந்த ரிசல்ட்டை இன்னைக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த தேர்வுல மொத்தம் 198,226 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் இதுல உடல் தகுதி தேர்வுக்கு 1:5 அப்படின்ற விதத்துல கட்டாப மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டு மொத்தம் 18,671 பேருக்கு அழைப்பு கடிதம், அதாவது பிசிக்கல் டெஸ்டுக்கான அழைப்பு கடிதம் விடுதல் விரைவில் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி தேர்வு குழுமத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுள் ரிசல்ட்ல இப்ப நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, எவ்வளவு மார்க்குக்கு டெஸ்ட் நடந்துச்சு, ஸோ அதுல எவ்வளவு மதிப்பெண்கள் மாணவர்கள் எடுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க, இதை பத்தின டீட்டெயில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிசிக்கல் டெஸ்ட். ஸோ அது என்னென்ன மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுல எவ்வளவு எவ்வளவு ஸ்டார், ஒரு ஸ்டாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க, அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கால்பரில் மொத்த காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3,552 காலி பணியிடங்கள் இருக்கு, காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் 2,890 வேகன்சியும், பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 662 வேகன்சியும், மொத்தமாக 3,552 வேகன்சிக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. இதற்கான தேர்வுங்கிறது கடந்த நவம்பர் மாதம் 27 நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த தேர்வுல பார்த்தோம்னா, இந்த தேர்வுல இருந்து ரிட்டன் டெஸ்ட்ல இருந்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 1:5 அப்படின்ற ரேஷியோல 18,671 பேர் பண்ணிருக்காங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் மென் அப்படின்னு பார்த்தோம்னா 15,154 பேர் ஆண்களும், பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3,510 பேர் பெண்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுல இந்த டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமா அவங்க தேர்வு நடந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், செகண்ட் ஒன் ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் சைக்காலஜி சேர்த்து ஒரு டெஸ்ட். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் என்பது வந்து ஒன்லி எலிஜிபிள் மார்க் மட்டும்தான், அதுல எடுக்கிற மார்க் வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கூட சேர்க்கறது இல்லை. ஸோ அது செகண்ட் பேப்பர்ல 70 மார்க், செகண்ட் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடிஸ் பிளஸ் சைக்காலஜி, அந்த 70 மார்க்ல ஸோ எவ்வளவு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பத்தி நம்ம வீடியோ எங்கேயோ போட்டிருந்தோம், அந்த வீடியோல போட்ட மாதிரியே கட் ஆஃப் மார்க் நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. இந்த திருப்பி ரிசல்ட்ல இது வரைக்கும் இல்லாத ரிசல்ட்ல ஒரு புதிதமாக ஓவரால் மார்க் எவ்வளவு, ஒவ்வொரு நேமும் எவ்வளவு மார்க் எடுத்தாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யாரு, ஸ்டேட் செகண்ட் யாரு, வித் நேமு ரோல் நம்பர் எல்லாமே இந்த ரிசல்ட் தான் நமக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 70 மார்க் டெஸ்ட் நடந்த ஜென்ரல் ஸ்டடிஸ், அந்த 70 மார்க்குக்கு 70 அவுட் ஆஃப் பாத்தீங்கன்னா 70க்கு 70 100% மார்க் வந்து ஒரு கேண்டிடேட் வாங்கிருக்காரு, அதாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் அவர் தான். அதே போல பார்த்தோம்னா இந்த 70 கொஸ்டின்க்கு 70 மார்க்ல 69 மார்க் எடுத்தவங்க மொத்தம் 21 பேர் 61 மார்க் எடுத்திருக்காங்க. ஸ்டேட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 69 பேர், ஸ்டேட் செகண்ட் 69 பேர், 69 மார்க்கு 21 பேர் என்ன பண்ணிருக்காங்க ஸ்டேட் செகண்ட் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தேர்ட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா 68 மார்க்கு 96 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 68 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்து 67 மார்க்கு, ஸோ 236 பேர் 67 மார்க்கும், 66 மார்க்கு, 450 கேண்டிடேட் வந்து 450 கேண்டிடேட் வந்து 66 மார்க்கும் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா ஓவரால் வந்து இந்த போலீஸ் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஓரளவு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். ஏன் நம்ம இதை அனலைஸ் பண்றோம், யாருமே இது பண்ணாத ஒரு வீடியோ, நம்ம ஏன் ஹைடெக்ல இருந்து இதை பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஸோ இது நம்ம தேவை. ஏன்னா ஒவ்வொரு தரப்பும் கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த தேர்வுல விட்ட இந்த தேர்வுல யாரெல்லாம் பாஸ் ஆகலையோ அவங்கெல்லாம் அடுத்த தேர்வுக்கு வந்து தயாராவதற்கு, அப்ப இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கினா மட்டும்தான் நம்ம பிசிக்கல் டெஸ்ட்டுக்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் எக்ஸஸ்லி இந்த வீடியோ நம்ம போடுறோம். அப்போ டாப் ஃபைவ்ல பாருங்க, இதுலயே ஓவராலா கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒரு 1000 பேர் கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 700-1000 பேருக்குள்ள வந்தாச்சு.
அவ்வளவு பேர் டாப் ஃபைவ்ல. அது 70 to 65க்குள்ளேயே, ஸோ இந்த 70 to 65க்குள்ளே இவ்வளோ கேட்டு வந்தாச்சு. அப்போ கொஸ்டின் பேப்பர் பாருங்க எவ்வளோ நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்க பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 6வது ரேங்க் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 65 மார்க் எடுத்தவங்க 676 கேண்டிடேட், அதே போல 64 மார்க் எடுத்தவங்க 7வது ரேங்க் 937 பேர் எடுத்துட்டாங்க, அதே போல 63 மார்க் எடுத்தவங்க 1254 பேர், அதே போல 62 மார்க் எடுத்தவங்க 1539 பேர், கடைசி 61 மார்க் எடுத்தவங்க 1690 பேர். ஸோ இந்த மாதிரி மார்க்கை பிரிச்சு கிட்டத்தட்ட 33 மார்க் வரைக்கும் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு அப்படியே பிரிச்சு ரிசல்ட்டை போட்டாங்க. ஸோ இதான் ரிசல்ட்ல ஹைலைட்டே இதுதான். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவு இந்த அளவு ரிசல்ட்ல யார் யார் எவ்வளவு மார்க், இந்த மார்க்ல எவ்வளவு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க நேம் ரோல் நம்பர் எல்லாமே போட்டாங்க சரிங்களா. அப்ப இது எதற்காக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா காம்படிஷன் எந்த அளவு இருக்கு, அப்ப நம்ம படிக்கிற ஸ்பீட இன்னும் மாணவர்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அனலைஸ் நம்ம பண்றோம். ஸோ அப்ப பாருங்க, அப்ப ஓராளா மொத்தமா இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 18671 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பிசிக்கலுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துருக்காங்க. இந்த 18671 பேருக்கு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். அப்ப இந்த 18671 பிசிக்கல் டெஸ்ட், ஸோ அப்போ ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சிச்சு அந்த பிசிக்கல் டெஸ்ட். ஸோ பிசிக்கல் டெஸ்ட் எப்படிலாம் இருக்கும், அது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு வெளியான தேர்வு, இன்னைக்கு வெளியான நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லியிருக்காங்க, அதாவது பிப்ரவரி மாதம் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் எப்போ இருக்கும், பிப்ரவரி மாதம் 2021 பிப்ரவரி மாதம் நமக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2ஆம் நிலை காவலர் தேர்வா, அப்போ 2ஆம் நிலை காவலர் தேர்வுனா ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட். அப்போ நமக்கு ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் கூறு அளத்தல் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன, தேர்வு உடல் தகுதி தேர்வு சரிங்களா. அதுக்கு அடுத்து என்ன, உடல் திறன் தேர்வு. அப்போ மொத்தம் 3 பார்ட், பிசிக்கல் டெஸ்டே மொத்தம் 3 லெவலாக நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் உடல் கூறு அளத்தல்னா என்ன, அடுத்து உடல் தகுதி தேர்வுனா என்ன, அடுத்து உடல் திறன் தேர்வுனா என்ன, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஜஸ்ட் உடல் கூறு அளத்தல் என்பது ஒரு எலிஜிபிள் தான். இது உடல் தகுதி தேர்வுனா என்ன, உடல் திறன் தேர்வுனா என்ன, இது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்படி வந்து ரிட்டன் டெஸ்ட் போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி முக்கியமோ அதே போல ரிட்டனுக்கு அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல எடுக்கிற கேண்டிடேட் எப்படி எடுத்துக்காங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 5 பேர் போட்டி போடுறாங்க. அப்ப இந்த 5 பேர் போட்டி போடுறாங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம டபுள் ஸ்டார் வாங்கணும். அது டபுள் ஸ்டார் வாங்கினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அதனால நான் இந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லா எப்படிலாம் பிசிக்கல் போகணும் எவ்வளவு மார்க் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சரி அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் எப்படிலாம் பண்றாங்க, அது வந்து கொஞ்சம் 3 ஸ்டேஜ் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உடல் கூறு அளத்தல், இது என்ன அப்படின்னு பார்க்க போறோம், 1 by 1 பார்க்க போறோம். பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி, அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமிய பிசி எம், அதே போல மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பிரிவினர் அதாவது எம்பிசி டிஎல்சி. ஸோ இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு உயரம் இருக்கணும் அப்படின்னா 170 சென்டிமீட்டர்ங்க, எவ்வளவு இருக்கணும், 170 சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்களுக்கு. அதே இது இந்த பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்வரகர். சோ இவங்க பெண்களா இருந்தாங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருந்தா போதுங்க, 159 சென்டிமீட்டர் இருந்தா போதும். அடுத்த உயரம் வரத்துல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் எஸ்சியா இருந்தாங்கன்னா, அதே போல ஆதி திராவிடர் அருந்ததியினர் அதாவது எஸ்சி ஏ கேண்டிடேட், அதே போல பாத்தீங்கன்னா பழங்குடியினர் எஸ்டி, இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கல ஆண்களா இருந்தா 177 சென்டிமீட்டர் இருந்தா போதும், பெண்களா இருந்தா 157 சென்டிமீட்டர் இருந்தா போதும் உயரம் வளர்த்தல்ல சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்பளவு வளர்த்தல், இது ஆண்களுக்கு மட்டும்தாங்க. சாதாரண நிலையில குறைந்தபட்சம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில அது விரிவாக்கத்தின் போது எக்ஸ்ட்ரெஷன் நம்ம சொல்லுவோம், இந்த விரிவாக்கத்தின் பொழுது குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும், 5 சென்டிமீட்டர் இருக்கணும் கூட இருக்கணும்.
அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து இது வந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உயரம் அளத்தல். அப்ப உயரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், உடல் கூறு அளத்தல் தான். அப்ப பிசிக்கல் டெஸ்ட் போன உடனேயே நம்ம முதல்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம ஹைட்டை தான் மெஷர் பண்றாங்க, நம்ம ஜெஸ்டை மெஷர் பண்றாங்க. ஸோ அப்போ ஹைட்டு மெஷர் பண்றாங்க, ஜெஸ்ட்டு மெஷர் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஹைட் ஜெஸ்ட் எல்லாம் மெஷர் பண்ணிட்டு போறோம். நம்ம இங்கே பண்ணும்போது கரெக்டாக இருக்கு. ஆனால் எக்ஸாம்ல போய் ஜூலை மாதம் பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் போது நமக்கு ஏதாவது நம்ம ஹைட்டு கம்மியா இருக்கு, சரியா இல்லை அப்படின்னா நம்ம மேல்முறையீடு பண்ண முடியுமானா, அதுவும் பண்ண முடியும். உடல் கூறு அளத்தல் மேல்முறையீடு, அதாவது நம்ம ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, திருநங்கையா இருந்தாலும் சரி, ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது நம்ம அந்த எக்ஸாம் சென்டர்ல பிசிக்கல் டெஸ்ட் நடக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டர்ல அந்த கிரவுண்ட்ல வச்சு ஏதே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு, நான் 170 இருக்கிறேன் பட் இங்க 170 காமிக்க மாட்டேது, கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, திரும்ப துணைக்குழு தலைவர்கிட்ட மேல்முறையீடு பண்ணலாம், எழுத்துப்பூர்வமா பண்ணலாம், வாய்மொழியாவும் செய்யலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க சரிங்களா. இதுதான் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்ல வர, உடல் குறவளத்தல்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கல் டெஸ்ட்ல முதல்ல போனோம், நமக்கு என்ன பண்றாங்க, ஹைட்டை செக் பண்றாங்க, ஜஸ்ட்டை மெசர் பண்றாங்க. அப்போ இதுல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது, இது இந்த உடல் கூறு அளத்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல இது மார்க் உண்டா அப்படின்னு கேட்டா, ஹைட்டுக்கோ ஜஸ்டுக்கோ நமக்கு மார்க் உண்டான்னு கேட்டா இல்ல. இந்த உடல் கூறு அளத்தல் தேர்வு என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு உடல் கூறு அளத்தல் தேர்வு என்பது ஒரு தகுதி தேர்வு தான். ஸோ இந்த உடல் கூறு அளத்தல் தேர்வுங்கிறது என்னன்னா ஒரு தகுதி தேர்வு தான். ஸோ இதுல இந்த உடல் கூறு அளத்தல் தேர்வு வந்து பொறுத்தல இதுல மார்க் நமக்கு எதுவும் கிடையாது, சிங்கிள் ஸ்டாரோ டபுள் ஸ்டாரோ எதுவும் கிடையாது. ஹைட்டு ஜஸ்ட் மெசர் பண்றோமா, ஹைட் ஓகே, அடுத்த ஸ்டேஜ் நம்ம போவோம் சரிங்களா. அப்ப உடல் கூறு அளத்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம போவோம் செகண்ட் ஸ்டேஜ் பிசிக்கல்ல. ஸோ வந்து இதுல வந்து செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வு. செகண்ட் ஸ்டேஜ் அது உடல் தகுதி தேர்வு. அப்போ உடல் தகுதி தேர்வு பொறுத்தவரை பார்த்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் உடல் தகுதி தேர்வுல ஃபர்ஸ்ட் ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்கள் 1500 மீட்டரை 7 நிமிஷத்துல ஓடி முடிக்கணும் சரிங்களா. உடல் தகுதி தேர்வுல ஆண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துல ஓடி முடிக்கணும். அதே இது பெண்களா இருந்தா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 வினாடிகள்ல என்ன பண்ணணும், ஓடி முடிக்கணும். அப்போ உடல் தகுதி தேர்வுல நம்ம என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆண்களா இருந்தா 1500 மீட்டரை 7 நிமிஷத்துல ஓடி முடிக்கணும், அதே போல பெண்களா இருந்தாங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 வினாடியில ஓடி முடிக்கிறோம் சரிங்களா. இதுதான் உடல் தகுதி தேர்வுல ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அதே போல முன்னாள் இராணுவத்தினரா இருந்தா, சோ அவங்க 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடங்கள்ல ஓடி முடிக்கணும், 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடத்துல ஓடி முடிக்கணும். சோ இந்த உடல் தகுதி தேர்வும் அப்படிங்கிறது பொறுத்தவரை பார்த்தோம்னா, சோ இந்த உடல் தகுதி தேர்வும் இதுனா ஒரு எலிஜிபிள் தான். அப்ப இதுவும் மார்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் உடல் கூறு அளத்தல் தேர்வு. ஸோ உடல் கூறு அளத்தல் தேர்வும் ஒரு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், உடல் தகுதி தேர்வு. ஸோ இந்த உடல் தகுதி தேர்வும் ஒரு எலிஜிபிள் தான். அப்போ ரன்னிங் வந்து ஒரு எலிஜிபிள் தான், இதுக்கு மார்க்கோ ஸ்டாரோ கிடையாது. ஸோ அப்போ உடல் தகுதி தேர்வு நம்ம பாஸ் பண்றோம், ஆண்கள் வந்து 1500 மீட்டரை 7 நிமிஷம் ஓடி முடிக்கிறோம், பெண்கள் வந்து 400 மீட்டரை 2 நிமிஷம் 30 வினாடியில ஓடி முடிக்கிறோம். அப்போ உடல் தகுதி தேர்வுல தகுதி பெற்றா மட்டும்தான் அடுத்த தேர்வான உடல் தகுதி தேர்வு தகுதி பெறுவாங்க. சோ இந்த உடல் தகுதி தேர்வு என்பது என்ன அப்படின்னு அடுத்த உடல் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அடுத்த கட்ட தேர்வான உடல் திறன் தேர்வு நம்ம சொல்றோம். அப்ப உடல் திறன் தேர்வுங்கிறது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நம்ம சொல்றோம். இந்த உடல் திறன் தேர்வு அப்படிங்கிறதுல பார்த்தா மூணு டெஸ்ட் பிசிக்கல்ல, ஃபர்ஸ்ட் உடல் கூறு அளத்தல், ரெண்டாவது உடல் தகுதி தேர்வு, மூன்றாவது உடல் திறன் தேர்வு. அப்ப உடல் கூறு அளத்தல்ல ஹைட்டை மெஷர் பண்றாங்க, ஜெஸ்டை மெஷர் பண்றாங்க. உடல் தகுதி தேர்வு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம உடல் தகுதி தேர்வு என்பது ரன்னிங் ஓடி காமிக்கிறோம். அடுத்துதான் நம்ம என்ன பண்ண போறோம், உடல் திறன் தேர்வு. சோ இந்த உடல் திறன் தேர்வு என்னங்கிறத பார்க்கலாம். அப்ப இந்த உடல் திறன் தேர்வு பொறுத்தல இப்போ அந்த நம்ம ரன்னிங் ஹைட்டு மெஷர் பண்ணி ஹைட்டு கரெக்டா இருந்து ரன்னிங் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடல் திறன் தேர்வு நம்ம என்ன பண்றோம் போறோம். சோ இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்தல பார்த்தோம்னா, இதுல மொத்த மதிப்பெண்கள் இந்த உடல் திறன் தேர்வுல மொத்த மதிப்பெண்கள் 24ங்க. மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் நடக்கு, மொத்தம் 24 மதிப்பெண்கள். சில பாருங்க, ஆண்கள் மற்றும் பெண்கள் பார்த்தார்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு ஸ்டார், சிங்கிள் ஸ்டார்னா அவங்களுக்கு 4 மார்க்குங்க. சிங்கிள் ஸ்டார்னா அவங்களுக்கு 4 மார்க், சிங்கிள் ஸ்டார்னா 4 மார்க்கு. அதே டபுள் ஸ்டார்னா சரிங்களா, ஸோ டபுள் ஸ்டார்னா 8 மார்க்குங்க. ஸோ சிங்கிள் ஸ்டார்னா 4 மார்க்கு, டபுள் ஸ்டார்னா 8 மார்க்கு.
அப்போ அந்த விண்ணப்பத்தாரர் வந்து ஒரு ஸ்டார் கூட வாங்கலன்னா ஒரு பூஜ்யமா இருக்கு. அப்போ பாருங்க பூஜ்யமா இருக்கு மொத்த பாருங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், ஒரு ஒருத்தர் வந்து ஒன்னே சிங்கிள் ஸ்டார் வாங்கணும், அது டபுள் ஸ்டார் வாங்கணும், அப்படின்னா ஒரு ஸ்டாருமே வாங்காம இருக்கணும், மூணே மூணு தான். அப்ப சிங்கிள் ஸ்டார் வாங்கினார்னா 4 மார்க், டபுள் ஸ்டார் வாங்கினார்னா 8 மார்க், ஒரு ஸ்டார் வாங்கினா 0 மார்க். அப்போ இதுல மொத்தமா இந்த உடல் திறன் போட்டி தேர்வுல, இந்த உடல் திறன் போட்டி தேர்வுல மொத்தமா ஒவ்வொரு விண்ணப்பத்தாரும் 3 நிகழ்வுகள்ல கலந்துகின்றன. சோ 3 நிகழ்வுகள்ல கலந்துகின்றங்க, அதிகபட்சம் 6 நட்சத்திரங்கள்ல 26 மதிப்பெண்கள் செய்யலாம், 24 மதிப்பெண்கள் அவங்க பண்ணலாம், அதிகபட்சம் 6 நட்சத்திரங்கள். சோ வந்து 24 மதிப்பெண்கள் நினைச்சலாம் அவங்க பெறலாம் சரிங்களா. அது என்ன என்ன நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உடல் திறன் போட்டி தேர்வுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆண் விண்ணப்பத்தாரர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப உடல் திறன் போட்டி தேர்வுல ஆண் விண்ணப்பத்தாரர்கள் கயிறு கயிறு எறுதல். அப்ப கயிறு எறிதல் பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா, கயிறு எறிதல் பொறுத்தல ஆண்களுக்கு சரியா, கயிறு எறிதல் பொறுத்தல 5 மீட்டரு சரிங்களா. சோ 5 மீட்டரு ஏறினார்னா 4 மதிப்பெண், அதுவே சிங்கிள் ஸ்டார் நம்ம சொல்றோம். அதுவே கயிறு ஏறுதல்ல 8 மதிப்பெண், டபுள் ஸ்டார்னா 6 மீட்டரு ஏறினார்னா அவருக்கு 8 மதிப்பெண். சோ அப்ப டபுள் ஸ்டார். அப்ப ஆண்கள் பொறுத்தல பார்த்தோம்னா ஆண் விண்ணப்பத்தாரர் கயிறு ஏறுதல்ல 5 மீட்டர் ஏறுனா சிங்கிள் ஸ்டாரு, அதாவது 4 மார்க். அதே 6 மீட்டர் ஏறினா டபுள் ஸ்டாரு, 8 மார்க் கிடைக்குதுங்க. அடுத்து நெக்ஸ்ட், ஸோ அடுத்து நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல். இதை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க, நீளம் தாண்டுதல் எடுத்துக்கலாம், உயரம் தாண்டுதல் எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா, இந்த கயிறு ஏறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பா கயிறு ஏறுதல் நிகழ்வில் கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும், கைகளை மட்டும் உபயோகித்து கயிறு ஏறணும். ஸோ இந்த கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இந்த மூணுலுமே, இந்த கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஓட்டம், சோ இந்த மூணுலையுமே ஒரு விண்ணப்பத்தாரருக்கு பாருங்க, ஒரு விண்ணப்பத்தாரருக்கு பாருங்க, அதாவது கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இந்த மூணுலையுமே ஒரு விண்ணப்பத்தாரருக்கு இந்த நிகழ்வுல பாருங்க, இந்த நிகழ்வுல தலா எத்தனை வாய்ப்பு கொடுக்குறாங்க, 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க. சோ 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 3 வாய்ப்புல எந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திருக்காரு ஒருத்தர், ஒருத்தர் 3 டைம்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கிள் ஸ்டார் எடுத்திருக்காரு, செகண்ட் டைம் டபுள் ஸ்டார் அடிச்சாரு, தேர்ட் டைம் சிங்கிள் ஸ்டார் அடிச்சார்னா, இந்த செகண்ட் டைம் டபுள் ஸ்டார் அடிச்சாரு பாத்தீங்களா, அப்ப எந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திருக்காரோ அந்த வாய்ப்பு, அதான் எந்த வாய்ப்புல அதிகமானதோ பயன்படுத்திருக்காரோ அதுதான் இறுதியே எடுத்துக்கிறப்படுங்க. அப்போ நமக்கு இதுல அது கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இதுல மூணுக்குமே நமக்கு எத்தனை வாய்ப்பு கிடைக்குது, 3 வாய்ப்பு கிடைக்குதுங்க. அந்த 3ல எது நம்ம பெஸ்டா பண்ணிருக்கோமோ அதை எடுத்துக்கிறாங்க. சரி வாங்க பாக்கலாம். அப்ப நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், அப்ப நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இதுல ஏதேனும் ஒண்ணு மட்டும் நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப நீளம் தாண்டுதல் நம்ம எடுத்தோம்னா, நீளம் தாண்டுதல்ல 3.80 மீட்டர் நம்ம தாண்டினோம்னா நமக்கு சிங்கிள் ஸ்டாருங்க, அது 4 மார்க் நமக்கு கிடைக்கும். அதே 4.50 மீட்டர் நம்ம தாண்டினா டபுள் ஸ்டாருங்க, 8 மார்க் நமக்கு கிடைக்குங்க சரிங்களா, நீளம் தாண்டுதல் எடுத்தா. அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் உயரம் தாண்டுதல். சோ உயரம் உயரம் தாண்டுதல் எடுத்துட்டோம் அப்படின்னா, உயரம் தாண்டுதல் எடுத்தா உயரம் தாண்டுதல்ல 1.20 மீட்டரு சரிங்களா, 1.20 மீட்டர்ல இருந்து எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் ஸ்டாரு, அதாவது வந்து 4 மதிப்பெண் கிடைக்குங்க. அதே இது 1.40 அதாவது 1.40 மீட்டர் நம்ம தாண்டினோம்னா நமக்கு வந்து டபுள் ஸ்டாருங்க, 8 மார்க் நமக்கு கிடைக்கும். இதுல இந்த உயரம் தாண்டுதல்ல, இதுல எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம், நீளம் தாண்டுதல் உள்ளவங்க நீளம் தாண்டுதல் எடுத்துக்கலாம், உயரம் தாண்டுதல் உள்ளவங்க உயரம் எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த ஒவ்வொன்றுக்குமே 3 வாய்ப்பு வழங்கப்படும், அந்த 3 வாய்ப்புல எது பெஸ்டா பண்றோமோ அந்த ஸ்கோரை கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வரும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓட்டம். இந்த ஓட்டம் 100 மீட்டர் ஓட்டமா இருக்கும், அல்லது 400 மீட்டர் ஓட்டமா இருக்கும். ஓட்டத்தை பொறுத்தல 100 மீட்டர் ஓட்டம் அல்லது 400 மீட்டர் ஓட்டம். இதுல நமக்கு ஒரு டவுட் வரும் சார், இந்த 100 மீட்டர் ஓட்டத்துல 400 மீட்டர் ஓட்டத்துல நமக்கு என்னன்னா சார், இங்க நமக்கு 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதாவது கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இதுல மூணுலையுமே 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க சார். அப்ப ஓட்டம் 100 மீட்டர் அல்ல 400 மீட்டர்ல 3 வாய்ப்பு உண்டான்னு கேட்டா, இல்ல அதுதான் கொடுத்துருக்காங்க, 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் ஆகிய நிகழ்வுகள்ல ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தாங்க உண்டு, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் நமக்கு கிடைச்சது உண்டு சரிங்களா. ஆனா மத்த இந்த ரெண்டுக்கு தான், கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல்,
இதுக்கு மட்டும்தான் நமக்கு மூணு வாய்ப்புங்க. ஆனா இந்த 100 மீட்டர் ஓடுறதுக்கும் 400 மீட்டர் ஓடுறதுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான். சரி, நம்ம எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ 100 மீட்டர் ஓட்ட நம்ம சூஸ் பண்ணா 100 மீட்டர் ஓட்டத்தை 15 வினாடிகள்ல நம்ம கடந்தோம் நமக்கு சிங்கிள் ஸ்டாருங்க, அது 4 மார்க் நமக்கு கிடைக்கும். அதே 100 மீட்டர் ஓட்டத்தை 13.50 வினாடிகள்ல நம்ம கடந்தோம் அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டாருங்க, 8 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அல்லது நம்ம என்ன பண்றோம், 400 மீட்டர் ஓட்டத்தை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா 400 மீட்டர் ஓட்டத்துல 400 மீட்டர் ஓட்டத்தை 80 வினாடிகள் நம்ம கிராஸ் பண்ணா நமக்கு சிங்கிள் ஸ்டாருங்க, அதை 4 மார்க் நமக்கு கிடைக்கும். அதுவே இது 70 வினாடிகள் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 400 மீட்டர் 70 வினாடிகள் நம்ம கிராஸ் பண்ணா டபுள் ஸ்டாருங்க, 8 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதுதான் நமக்கு ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு இதுதான் உடல் திறன் போட்டி தேர்வுங்க. அதுக்கு அடுத்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெண் விண்ணப்பதாரர்களுக்கு. சோ இவங்க என்னென்ன இதெல்லாம் கலந்துக்கலாம், இவங்களுக்கு என்ன மார்க் வாங்கப்படும், சிங்கிள் ஸ்டார் என்ன, டபுள் ஸ்டார் என்ன, அதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ப பெண் விண்ணப்பதாரர்களாக இருந்தால் அவர்கள் ஃபர்ஸ்ட் நீளம் தாண்டுதலுங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீளம் தாண்டுதல். அப்ப நீளம் தாண்டுதல் பொறுத்தல அவங்க 3 மீட்டர் இல்லைங்களா, 3 மீட்டர் நீளம் தாண்டினாங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டாரு 4 மதிப்பெண் கிடைக்குங்க. அதுவே பாத்தீங்கன்னா 3.75 மீட்டர் தாண்டினாங்கன்னா அவங்களுக்கு டபுள் ஸ்டாருங்க, 8 மார்க் கிடைக்கும் நீளம் தாண்டுதல்ல. அப்ப நீளம் தாண்டுதல்ல பெண்களுக்கு 3 மீட்டர் தாண்டினா சிங்கிள் ஸ்டாரு, அது 4 மதிப்பெண்கள். அதே போல பார்த்தோம்னா 3.75 மீட்டர்னா டபுள் ஸ்டாரு, 8 மதிப்பெண்கள் அவங்க கிடைக்குங்க. அடுத்து குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல். சோ இதுல நம்ம எதுனாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா, குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல். இதே மாதிரிதான் அங்க நம்ம பார்த்த மாதிரிதான் இந்த பெண் விண்ணப்பத்தாரர் வந்து நீளம் தாண்டுதல கட்டாயம் கலந்துக்கணும். நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல். சோ இது எல்லாத்துக்குமே, நீளம் தாண்டுதலா இருக்கட்டும், குண்டு எறிதலா இருக்கட்டும், கிரிக்கெட் பந்து எறிதலா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே பெண் விண்ணப்பத்தாரர்களுக்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த 3 வாய்ப்புல சோ எது வந்து நம்ம பெஸ்டா பண்ணாங்களோ அதை எடுத்துக்கிடுவாங்க. பாருங்க, இந்த நீளம் தாண்டுதல், குண்டிறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல், இந்த மூணுலுமே ஒவ்வொரு அந்த மூணுலுமே ஒவ்வொன்றுக்குமே மொத்தம் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 சான்ஸ்ல எது நம்ம பெஸ்டா பண்ணிருக்கோமோ அதை எடுத்துக்கிடுவாங்க. அவன் பாருங்க, அப்ப நீளம் தாண்டுதல் பத்தி நம்ம பார்த்தோம், அடுத்து குண்டிறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல், இது எதனால நம்ம எடுத்துக்கலாம். குண்டு எறிதல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, குண்டு எறிதல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, சோ 4 கிலோ குண்டு எறிதல், 4 கிலோ இருக்கும் அந்த குண்டு, சொப்பமே எரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான், 4 கிலோ இருக்கும். அதுவே இந்த குண்டு எறிதல்ல 4 கிலோ குண்டு எறிதல்ல 4.25 மீட்டர் நம்ம எரிஞ்சோம்னா, அந்த குண்டை 4.25 மீட்டர் எரிஞ்சா சிங்கிள் ஸ்டாருங்க, 4 மதிப்பெண் கிடைக்கும். அதுவே 5.50 மீட்டர் நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டார் கிடைக்குங்க, 8 மார்க் நமக்கு கிடைக்கும். அல்லது நான் குண்டு எறிதல் எடுக்கல சார், நான் கிரிக்கெட் பந்து எறிதல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, கிரிக்கெட் பந்து எறிதல் அப்படின்னா கிரிக்கெட் பந்து எறிதல்ல 17 மீட்டர் கிரிக்கெட் பந்தை நம்ம எரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு சிங்கிள் ஸ்டாருங்க, 4 மதிப்பெண் கிடைக்கும். அதுவே கிரிக்கெட் பந்து எறிதல்ல 24 மீட்டர் நம்ம கிரிக்கெட் பாலை எரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டாருங்க, 8 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்ப இந்த மூணுக்குமே, நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல், மூணுக்குமே 3 சான்ஸ், எதை நம்ம பெஸ்டா பண்றோமோ எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓட்டம். ஓட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுக்கு 3 சான்ஸ் உண்டான்னு கேட்டா இல்ல, ஓட்டத்துக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான். அந்த ஓட்டம் நம்ம 100 மீட்டராக எடுத்துக்கலாம் அல்லது 200 மீட்டராக எடுத்துக்கலாம். சோ இன் கேஸ் நான் 100 மீட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா 100 மீட்டர் ஓட்டத்தை 17.50 வினாடிகள நான் கடந்து முடிச்சேன் அப்படின்னா எனக்கு சிங்கிள் ஸ்டார், 4 மதிப்பெண். அதே 100 மீட்டர் ஓட்டத்தை நான் 15.50 வினாடிகள்ல கடந்து முடிச்சேன் அப்படின்னா எனக்கு டபுள் ஸ்டாருங்க, 8 மார்க் கிடைக்கும். சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நான் 100 மீட்டர் எடுத்துக்கல, 200 மீட்டர் ஓட்டத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா 200 மீட்டர் ஓட்டம் அப்படின்னா 38 வினாடிகள்ல கடந்தேன், 38 வினாடிகள்ல கடந்தால் சிங்கிள் ஸ்டாருங்க, 4 மதிப்பெண் கொடுப்பாங்க. அதே 33 வினாடிகள்ல கடந்தோம் அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டாருக்கு 8 மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஓட்டத்துக்கு மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் வழங்கப்படும், அந்த ஒரு வாய்ப்பை ப்ராப்பரா பயன்படுத்திக்கணும். சரிங்களா, பயன்படுத்திக்கணும். சோ இந்த முன்னாள் இராணுவத்தினால இருந்தாங்கன்னா இந்த தேர்வுல இருந்து அவங்களுக்கு என்னது, சோ இந்த தேர்வுக்கு அவங்க விண்ணப்ப பெறப்படும் கடைசியில இருந்து 1 ஆண்டுக்குள்ள ஓய்வு பெறுந்த இராணுவ வீரர்கள் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக இருந்தாங்கன்னா குண்டு எதில பொறுத்தவரை 5.5 மீட்டர், இராணுவ வீரர்களுக்கு குண்டு எதில 5 மீட்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டாருங்க, 4 மார்க் கொடுப்பாங்க. அதுவே வந்து 6 மீட்டர் குண்டு எதில் இருந்தாங்கன்னா
ஆறு மீட்டர் இருந்தாங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு ஆறு மீட்டர் இருந்தாங்கன்னா டபுள் ஸ்டாருங்க, எட்டு மார்க் கிடைக்கும். அதே போல நீளந்தாண்டுதல் உயரந்தாண்டுதல் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். சோ நீளந்தாண்டுதல் எடுத்துட்டாங்கன்னா 3.25 மீட்டர் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டாருங்க 4 மார்க் கிடைக்கும். அதுவே பாத்தீங்கன்னா 4.50 மீட்டர் எரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு டபுள் ஸ்டாருங்க 8 மார்க் கிடைக்கும் நீளந்தாண்டுதல். அல்லது அவங்க உயரந்தாண்டுதல் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா உயரந்தாண்டுதல்ல 0.90 மீட்டர் தாண்டினாங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டாரு 4 மதிப்பெண்கள். அதே போல 1.45 மீட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு டபுள் ஸ்டாருங்க 8 மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இந்த குண்டெறிதல் பாருங்க, இந்த குண்டெறிதல் நீளந்தாண்டுதல் உயரந்தாண்டுதல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலா 3 வாய்ப்பு கொடுப்பாங்க. குண்டெறிதல் நீளந்தாண்டுதல் உயரந்தாண்டுதல் இந்த 3க்குமே தலா 3 வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த 3 வாய்ப்புல எந்த வாய்ப்பு பெஸ்டா இருக்கோ அந்த வாய்ப்புல அதை என்ன பண்ணுவாங்க மார்க்கா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஆனா ஓட்டத்துக்கு அப்படி கிடையாதுங்க. ஓட்டத்தை பொறுத்தல 100 மீட்டர் 400 மீட்டர் ரெண்டுல எந்தாலும் நம்ம ஓட்டத்தை எடுத்துக்கலாம். 100 மீட்டர் ஓட்டத்தை எடுத்தோம்னா இது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் வழங்கப்படும். 100 மீட்டர் ஓட்டத்துல 17 வினாடிகள்ல ஓடி முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டாருங்க 4 மார்க் கிடைக்கும். அதே போல 13.50 வினாடிகள்ல ஓடி முடிச்சா அவங்களுக்கு டபுள் ஸ்டாருங்க 8 மதிப்பெண் கிடைக்குங்க. அதே போல 400 மீட்டர் ஓட்டத்தை 400 மீட்டர் ஓட்டத்தை 85 வினாடிகள்ல கடந்தாங்கன்னா 85 வினாடிகள்ல கடந்தா அவங்களுக்கு சிங்கிள் ஸ்டாருங்க 4 மார்க் கிடைக்கும். அதே இது 70 வினாடிகள்ல அவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா 70 வினாடிகள் அவங்க கிராஸ் பண்ணாங்க டபுள் ஸ்டாருங்க 8 மதிப்பெண் கிடைக்கும். இது யாருக்கு அப்படின்னா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இந்த பிசிக்கல் டெஸ்ட் இவங்க வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் அப்ப வந்து இதுதான் நமக்கு பிசிக்கல் டெஸ்ட். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒன்று அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன போஸ்டிங் கிடைச்சிடும். ஸோ இதுதான் நமக்கான பிசிக்கல் டெஸ்ட்டுக்குள்ளதுங்க. ஸோ அப்போ வந்து பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தல மொத்தம் நமக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டேஜிங்க. ஒன்று உடல் கூறு அளத்தல், அடுத்து உடல் தகுதி தேர்வு, அடுத்து உடல் திறன் தேர்வு. இந்த மூணுமே நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான். இந்த உடல் திறன் தேர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த உடல் திறன் தேர்வு எடுக்கிற மார்க்கு தான் பிசிக்கல் மார்க்குங்க. இது தவிர என்சிஎஸ்சி என்எஸ்எஸ் மார்க் என்சிஎஸ்சி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் வச்சிங்கன்னா அது தனி மார்க்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு 6 மார்க் தனியாக என்சிஎஸ்சி என்எஸ்எஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாமே பார்த்தோம். ஸோ இதை இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணீங்க, நீங்கள் பிசிக்கல் பண்ணீங்க. இந்த வீடியோக்கான இல்லை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபுல் டீட்டெயில் வந்து PDF வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த PDF கூட என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்படிலாம் இருக்குது பிசிக்கல் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம ஹைடெக் IAS அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஹைடெக் IAS அகாடமி சார்பாக நம்ம ஹைடெக் IAS அகாடமி ஆப் பிளே ஸ்டோரில் இருக்குது அதையும் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம ஹைடெக் IAS அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இதே போல் பல வீடியோக்கள் நம்ம போட்டே இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.